ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான நாளில் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு அழகான படத்தோட டீம் தான் வந்திருக்காங்க. எஸ், சந்தானம் நடித்த சர்வர் சுந்தரம் படத்தோட டீம் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட், இந்த படத்தோட டேரக்டர் ஆனந்த் பால்கி, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான செஃப் தாமோதரன் அவரையும் இன்ட்ரோ பண்ணிடலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ராஜ் டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ராஜ் டிவி சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட் டுடே. ஸோ வி கோயிங் டு டாக் அபவுட் தி மூவி சர்வசுந்தரம். இந்த படத்தோட கதை கரு எப்படி உருவாச்சு? இல்லை, தான் நான் ஒரு பயங்கர சினிமா வரியன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து சினிமான்னா முதல்ல பண்ணிப்பேன். அப்போது இருக்கும்போது ப்ளஸ் என்ன, எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, ஓகே சினிமான்றது ஃபைன், அது ஒரு வித்தியாசமான உலகம், அது எல்லாருக்கும் என்ட்ரி கிடைக்குமான்றது தெரியாதரா, அதனால் என்றைக்குமே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டிசப்பாயிண்டட் இன் லைஃப். என்றைக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சினிமா, ஓகே ஒன் பிக்கம் டைரக்டர், ஃபைன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இஃப் நாட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஹவ் ஆர் யூ கோயின் டு பி ஃபேஸிங் சொசைட்டி அப்படின்னு சொல்லும்போது, த நெக்ஸ்ட் இமீடியட் ஆப்ஷன் வாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டலியர். ஓகே, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் படித்தேன். அப்போது நடந்த பல விஷயங்கள் ஷெஃபுக்கு தெரியும். ஐஐடி ட்ரைனிங்லாம் உள்ளே போகும்போது ஹோட்டலில் வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சி பீஸ் பீஸாக அவங்க கையிலே கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஒர்க் இருக்கு, நாங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து இது வெளியே வந்து யோசிக்கும் போது, ஒரு சினிமா பஃபா, இதை ஒரு படமாக எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கண்டென்ட் வரும்போது தான் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது. அதுவும் சர்வர் சுந்தரம் நாகேஷ் சார் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் கூடலாம் இருக்கா, அவர் மடியில் உட்காந்துருக்கு, பாக்கியெலாம் எனக்கு இருக்குது. ஸோ ஒரு காட்ஃபாதர் லெவலில் அவர் நான் பார்ப்பேன். அப்போ சர்வர் சுந்தரம் ஃபுட் அப்படின்னு சொல்லி யோசிச்சா நம்மளுக்கு ரெண்டு படம், ஒன்று வந்து மாயாபசார் ரங்கராச வாய்ப்பு அப்படி ரெண்டுலாம் உள்ளோம், கல்யாண சமையல் சாதம், அதை விட்டுனா சர்வர் சுந்தரம். சர்வர் சுந்தரம் இஸ் த டைட்டில் விச் ஐ பிக்ட் அப் அண்ட் ரொம்ப கிளியர். சர்வர் சுந்தரம் கீழே வந்து சுந்தரம் போடும் ப்ராக்கெட்டில் சந்தானம் போட்டுட்டேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. பிள்ளையார் சொல்லி சர்வர் சுந்தரம் சந்தானம். டைட்டில் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஓல்ட் மூவி வந்து பயங்கர ஹிட் கொடுத்த மூவி, நாகேஷ் சார் நடிச்ச மூவி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைட்டிலுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கா, இல்லை அந்த படத்தோட இதுக்கும் லிங்க் இருக்கா? இல்லை, டைட்டில் மாத்திரம் தான் எடுத்திருக்கேன், மற்றபடி அந்த படத்தோட ரிசம்பிளன்ஸ் ஒரு ஷேடோ எதுவுமே இருக்காது. ஜோனர்னு பார்த்தீங்கன்னா சுத்தி என்ன இருந்தாலும் ஒரு 24 ஜோனர் இருக்கு, ஒரு ட்ராமான்னு சொல்லலாம். பட் ஒரு புது இனிஷியேட்டிவ் இந்த ஓவரால் கண்ட்ரிலேயே ஃபுட்டை ரிவால்வ் பண்ணி இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்லை இந்தியாவில். இருக்கு, எப்படின்னா ஹீரோ ஷெஃபாக காட்டுவாங்க, அந்த ஷெஃப் எப்படி லவ் போயிடுவார், லவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த லவ் பண்ணுறவங்க வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்படி தான் போகுமே தவிர, எங்களோட படத்தில் வந்து எது நீங்கள் எந்த சீன் எடுத்தாலும் ஃபுட் இருக்கும். அது ஒரு சண்டையாக இருக்கட்டும், அது ஒரு லவ்வாக இருக்கட்டும், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபுட் எலிமெண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் கதையை விட்டு வெளியே போகவே இல்லை, கதையில் இருக்கோம். அதுக்குள்ளே தேவைப்பட்ட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி 31ஆம் தேதி சர்வ் பண்ண போகிறோம். அது இப்போ சொன்னது ரொம்ப ரொம்ப கிளியர், படித்தது கேட்டுருவீங்க. அதுவும் வந்து நிறைய பிரித்து மேய்ஞ்சி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க, அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க, அந்த 6 மாதம் நிறைய கற்றுட்டாங்க, வேலை செஞ்சு கற்றுட்டாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது தான் வந்து மெயின் கான்செப்டே ஆனந்துக்கு. இப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சமையல் சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் அந்த படத்தில் ஷெஃப் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக வரேன். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஷெஃப்ஸ் தான். ஆனந்துடைய மெக்னானிமிட்டி என்ன அப்படின்னா, ஹி வாண்ட்ஸ் டு பிரிங் ஆல் த ஷெஃப்ஸ் டு தி பிக்சர். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா படிக்கிறவங்க, அதாவது காலேஜில் சொல்லித்தரவங்க, ஷெஃபாக இருக்கிறவங்க, எடாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அவங்க இதில் வந்து சினிமாவில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே ஆ நம்ம வந்திருக்கோம். அதாவது அந்த ஷெஃப் ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது இருக்கிற மரியாதை எதுலேயுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த லெவல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் சமையல் நல்லா பிடிக்குமோ, இப்போ வந்து காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சுதான் ஆகணும், ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து சமைப்பாங்க, நிறைய பேர் வந்து சமையல் பிடிக்கும், அவங்களாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்றது ஆணித்தரமான ஒரு உண்மை. சார், நீங்கள் வந்து தாமோதரன் சாரை வந்து அவர் உங்களோட ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால இந்த படத்தில் இன்ட்ரோ கொடுத்தீங்களா, இல்லை இது ஒரு குக்கிங் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றதுனால ஒரு ஷெஃபாக அவர் தான் நடிச்சா கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இன்ட்ரோ கொடுத்தீங்களா? இல்லை, இது வந்து நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியா லெவலில் சஞ்சீவ் கபூர் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டு லெவலில் ஷெஃப் தாமு, ஷெஃப் வெங்கடேஷ் பட், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறதுக்கு எல்லா பெரிய ஜாம்பவான்கள். இப்போது இன்றைக்கி தாமு ஷெஃபை வந்து ஃபாலோ பண்ணாத லேடிஸ் இல்லை. ஷெஃப் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. ஒரு இன்ஜினியர் பற்றி படம் இருக்குது, டாக்டர் பற்றி படம் இருக்குது, காமர்ஸ் பற்றி படம் இருக்குது, நிறைய படங்கள் பல ஜோனரில் இருந்துருக்கு. ஒரு சமையல் கலைஞனா என்ன என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லை. ஒரு சமையல் கலைஞன், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, சமையல் காரன் இல்லை, சமையல் கலைஞன், அந்த ஒரு மரியாதை வரணும். ஏன்னா வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, வா பிரியாணி எடுத்துருவாப்பா, அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து போட சொல்லு அப்படின்னா, பிரியாணியை ஃபண்டாஸ்டிக் சரியாக இருக்குங்க பிரியாணி அப்படின்னு பேசுவாங்க. யார்ப்பா சமைச்சது, அவனை கூப்பிடு, அந்த சமையல்காரனை கூப்பிடு,
அதாவது அது சாப்பாடு பற்றி மரியாதை இருக்குது, அது செய்கிறவங்களுக்கு மரியாதை வேணும்ல. ஆர்ட் டைரக்டர் கூட தான் சொன்னேன், எனக்கு வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். காய்கறினா அந்த எந்த காய்கறி அந்த காய்கறி இருக்கணும், அது மாதிரியோ இல்லாட்டி வேறு ஏதோ இலையை பிடிச்சின்னு வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா அது பேக்ட்ராப்பில் தானே இருக்குது சார், க்ரீன் இருந்தால் போருமே, எனக்கு என்ன வேணுமோ அது இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், ஒரு மூவி ஆகட்டும், சாப்பாடை வந்து வெளியெடுத்து வந்து அதை முன்னாடி வச்சு அதை சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. இந்த படத்தில் ஹீரோ சமைக்கிறார், சமைச்சே ஆகணும், சமைச்சு கொடுத்துருக்காரு, அதுதான் ஹைலைட் அது மூவி ஆகி. அதாவது அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஆக்சுவலாக யூ டோன்ட் கெட் போர்ட், அது அடுத்தது அடுத்து அடுத்து என்ன வரப்போகுதுன்ற ஆவலாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த விறுவிறுப்பு அந்த படத்தில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாம் ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் எதுலையும் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆக்சுவலாக இதில் பேஸ் பண்ணி குக்கிங் டிப்ஸ் இல்லை, ஜட்ஜாக தான் வரும் வகையில் அதை அதை டேஸ்ட் பண்ணுறது தான் வரும் தவிர. பட் இது கண்டிப்பாக வந்து மக்கள் இந்த பாரம்பரியமான சாப்பாடை கற்றுக்கலாம். சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு பாட்டு கமகம சமையல்னு, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 டிஸ்ட்ரிக்டுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த பாட்டில் இருக்கும். சாதாரணமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினே தெரியாது. நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா திண்டுக்கல்னால் பிரியாணி, திருநெல்வேலினா அல்வா, அந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, அங்கே சாப்பாடு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கோ அந்த வந்து கமகம சபைகள்னு பாட்டு மூலியமாக சந்தோஷ் நாராயண் சார் வந்து ரொம்ப கலக்கியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உணவை மறந்து, உணவை மறந்து, அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு. நம்ம லைஃப் ஸ்டைல் அதாவது அதை உணவே மருந்து வந்து சாதாரணமாக எல்லாருமே வந்து தலைவாழையில் போட்டு சூடு சாதத்தை போட்டு அதில் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சாம்பார் விட்டு குழச்சி அதில் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கருவாடு தொண்டோ ஒரு மீன் தொண்டோ இல்லை வாழைக்காய் ஒரு உலக உள்ளக்கிழங்கு வச்சு தலைவாழையில சாப்பிடும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த சோறு போட்ட இடத்துக்கு தள்ளி போட்டிங்கன்னா அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலர்னாவது அந்த குளோரோஃபில்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அப்படியே சாதத்தில் இருக்கும், சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை பேஸ் பண்ணி உணவே மருந்துன்ற பாட்டு ஒரு கலக்கலான ஒரு சாங்கு. அகெயின் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயணன் ஃபார் தி சாங். விவேக் லிரிசிஸ்ட் அவர் தான் எழுதினது. கன்சியூ பண்ண நம்மகிட்ட பேசும்போது எப்படின்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி contributing towards the society. Super. Thank you so much sir. இன்னைக்கு எங்களுக்காக உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் ஸ்பெஷலாக வியூவர்ஸ்க்கு வந்து இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா சமையல் தெரிஞ்சவங்களுக்கு, சமையல் கற்றுக்கணும் ஆசைவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த படம் எல்லாருமே பிடிக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். January 31st ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். ஸோ தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். எங்களை மாதிரி ஒரு வர்ற கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஊக்கம் தான். ஸோ வி வாண்ட் சம் டைப் ஆஃப் அன் அப்ரிசியேஷன் ஃப்ரம் யூ இஃப் யூ லைக் இட். ஸோ எதான தப்பு நடந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ ஒரு புது முயற்சியை எடுத்து வந்து கொடுத்துருக்கோம், தயவுசெய்து தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். குடியரசு தின ஸ்பெஷலாக நம்ம கூட சர்வர் சுந்தரம் படத்தோட டீம் தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் செஃப் தாமோதரன் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து இந்த படத்தில் லீடிங்காக பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வைபவி ஷண்டல்யா இருக்காங்க, அதுக்கப்புறமா இந்த படத்தில் சந்தானம் அவர் கூட த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்க ராஜராஜன் பால் அவர் நம்ம கூட இருக்காரு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார் அவருடைய பேரன் பிஜேஷ் நாகேஷ் அவரும் நம்ம கூட இருக்காரு. அவங்ககிட்டயும் நிறைய விஷயம் கேட்கலாம். வாங்க, வணக்கம். ரொம்ப பிரிட்டியாக இருக்கீங்க. அண்ட் இந்த மூவிக்குள்ளே நீங்கள் உங்களோட என்ட்ரி பற்றி சொல்லுங்கள். ஸோ இது என்னோட முதல் சினிமா. சர்வர் சுந்தரம் இஸ் வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் பின் 3 years, வி ஆல் ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் வென் இஸ் இட் கோயிங் டு கம் அண்ட் ஃபைனலி இட்ஸ் கமிங் ஆன் 31st of January 2020. லாட் ஆஃப் மெமரிஸ் ஆர் ஜஸ்ட் கமிங் இன் மை ஹெட், யூ நோ, அஸ் இஃப் நவ், ரைட் ஃப்ரம் நாட் நோயிங் தமிழ் லாங்குவேஜ், ஃப்ரம் மை டிரெக்டர் சார் பால்கி சார் ஹெல்பிங் மீ அவுட் வித் மை லைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் ஷெஃப்ஸ். இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஃப்ரம் ஹவு டு வி சாப் onions. I remember he did teach me how do we hold it, like everything about what is hotel management about. We got to see it really closely because of this movie. பான் விஜேஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆக்டிங் வந்து என்ன சொல்றது, அந்த ஸ்கூல்ல இருந்தா நீங்களும் வந்திருக்கீங்க, உங்க தாத்தா வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், இன்னி வரைக்கும் எல்லாரும் வந்து ரசிக்கப்படுற ஒரு ஆக்டர். ஸோ இந்த படத்துல உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து பிளேயிங் த செகண்ட் ஹீரோ பண்றோம் சந்தானம் அண்ணாக்கு பக்கத்துல. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு டிராமான்னு சொல்லலாம், இட்ஸ் நாட் அ காமெடி கேரக்டர். நம்ம வந்து ஒரு ஊர் பையன், நல்ல சமையல் தெரிஞ்ச பையன், ஹி வாண்ட்ஸ் டு ஆம்பிஷன்ஸ், பெரிய ஆளாகணும், என் சமையல் வந்து உலகத்துக்கு தெரியணும், அந்த மாதிரி வர ஒரு கேரக்டர் நம்ம இதில். பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஷிப் கதை. ஸோ நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இல்லைங்களா, ஆனால் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு நம்ம ஒரு கேங்னு சொல்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது இருக்குது. அருமையான மெசேஜ் என்னென்னா உணவே மறந்து.
அது நம்ம மறக்கவே கூடாது. அது நம்ம பாரம்பரிய சாப்பாடு, ஏன் நம்ம இப்படி சாப்பிட்ருக்குறோம். நிறைய பேர்கிட்ட இப்போல்லாம் கேட்கும்போது அவங்க ஸ்டில் அது வந்து ட்ரைபிளு, அது அந்த காலம் இந்த காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தட் அது ஒரு சயின்ஸு, இப்போ வரைக்கும் அது ஒரு ஃபேக்ட். ஆக்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உங்கள் தாத்தா பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, இல்லை பேசிக்காகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்டிங்? இல்லை, எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஆக்டிங் பண்ண எனக்கு ஐடியா இல்லை. பிடிக்குது பிடிக்காது செகண்டு, ஐடியாவே இல்லை. பால்கி டைரக்டர் வீட்டுக்கு வந்து கேட்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அந்த டைமிங் தகுந்தப்போ கரெக்டாக வந்தார். நான் வந்து ஒரு ராட்டடூவி கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன், அந்த எலி வந்து முடி பிடிச்சி வந்துட்டு அப்புறம் அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் அவர் மதியானம் வந்தார். அட் த சேம் டைம் எனக்கு அந்த ரைட்டிங், நான் ஒரு ரைட்டர் பேசிக்காக, ஸோ நான் புக்ஸ் எழுதுவேன், கதை நாவல்ஸ் எழுதுவேன் இங்கிலீஷில். ஸோ அந்த இங்கிலீஷில் ஒரு கேரக்டரை ஏற்கனவே எழுதிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபுல் கேரக்டர் மோடில் நான் இருந்தேன். இந்த கார்ட்டூனை பார்த்து கேரக்டர் மோடில் இருந்து பால்கி டைரக்டர் வீட்டுக்கு வந்து கேட்கும் போது எனக்கு எப்படியோ அந்த டைட்டில் கூட சர்வசுந்தரம் தாத்தா திரும்ப உள்ளே கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்து எனக்கு எஸ்ன்னு சொல்ல உள்ள வந்துட்டேன். நீங்கள் ரியலாகவே ஷெஃப், இந்த படத்துலையும் ஷெஃபாக தான் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜேர்னி வந்து காலேஜ்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வரைக்கும் போவோம். ஸோ அதில் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன், லவ்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட பார்ட் வந்து எங்கெங்கே கிச்சன் இருக்கோ அதில் மூவி கூட க்ரூ கூட ட்ராவல் பண்ணுற ஒரு சான்ஸ் இருந்தது. இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நான் 24 இயர்ஸாக ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் கிச்சன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருந்திருக்கேன். இட் வாஸ் ஃபார் மீ இட் வாஸ் அன் என்ஜாயபிள் ஜேர்னி த்ரூ அவுட் த மூவி. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், மற்ற படத்தில் மாதிரி இல்லாமல் ஒரு கதைக்களம் ஒன்று தனியாக இருக்கும், வில்லன் ஹீரோ ஒன்று. இது இந்த பக்கம் யூ ப்ராப்ளி சம்படி வில் பி ஒர்க்கிங் எஸ் அ ஷெஃப். ஸோ ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்குள்ளே ஒரு கிச்சன் எப்படி இருக்கும், ஒரு காலேஜ் கேன்டீன் எப்படி இருக்கும், ஸோ அப்படியே ஒரு 5-star ஹோட்டல் கிச்சன் எப்படி இருக்கும், 7-star ஹோட்டல் கிச்சன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது ஸ்கேலிங் போயிட்டே இருக்கும். படம் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாரம்பரிய மண் வீட்டு கிச்சன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் வரும். ஒரு ஹவுஸ் கிச்சன்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தில் வந்து சந்தானம் அவங்க கூட த்ரூஅவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்க ஒரு கேரக்டர், அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சந்தானம் இஸ் அ ட்ரூ ப்ரோ. அவர் அவர் வந்து ஒரு வெரி வெரி கூல் கேரக்டர், வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். பிளேயிங் ரோல் ஆஃப் அ ஷெஃப்னா அவங்களோட மேனரிசம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம நடக்கிறப்பையும் நம்ம அங்கே கிச்சன் செட் பண்ணுறப்பையும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுவார். அவருக்கு அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் அவருக்கு முன்னாடியே தெரியும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ் கூட. அப்போ வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறப்போ முன்னாடி ஒரு 1 day பிஃபோர் யூ வில் கம் அண்ட் ப்ராக்டிஸ் அ லிட்டில் பிட், அந்த கத்தி யூஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், எந்த போஸ்டர் நிற்கணும், அது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தே டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு லுக் குட் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தட் ஒர்க் ஹேஸ் டு கம் நாட் ஓன்லி ஃபார் குக்கிங்னு இல்லை, டான்ஸுக்கும் ஸ்டண்ட்டுக்கும் எல்லாத்துலேயுமே. ஐ சா ஹிம் புட்டிங் தட் எஃபர்ட். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மூவி மாதிரியும் எனக்கு தெரியல. ஈவன் டேரக்டர் ஃபஸ்ட் மூவின்னு என்னால் சொல்ல முடியாது, ஐ மிஸ் ஃப்ரெண்ட். படம் பார்க்குறப்ப நான் ப்ரிவியூ டைட்டில் பார்த்தப்போ அது ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஸோ சீஸ் ஆல்சோ அவருக்கு அந்த பிளட் அங்கே இருக்குது. ஸோ எனக்கு ஆஸ் அ ஹோல் மூவி இட் இஸ் அ ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட். ஒரு ஃபுல் தாலி மீன் சாப்பிட்டு அப்பான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ எவ்ரிபடி வில் என்ஜாய், நாட் ஓன்லி உமன் காலேஜ் ஜெண்டர் அப்படின்னு இல்லாமல் the whole family can enjoy, all age groups can enjoy. விஜேஷ் நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த படத்துல நிறைய செஃப் எல்லாம் இருக்காங்களே, சோ இந்த படம் முடியும் போது கண்டிப்பா நீங்களும் வந்து குக்கிங் நல்லா எப்படி பண்றதுன்னு ஃபுல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்களா? எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது, பட் அதோட அருமை நமக்கு புரிஞ்சது. பிகாஸ் அது எப்படி டீடைலா பண்றாங்க, எவ்வளவு ஹவர்ஸ், எவ்வளவு டெக்கேட்ஸா ஒரு பெர்ஃபெக்ஷன் பண்ணிட்டாங்க. அது சயின்ஸ் மாதிரி, சமையல் சயின்ஸ், ஒரு ஆட்டோ அது. ஸோ அது ரொம்ப ஒன்று ஒன்றா தெரிய வரும்போது இட் இஸ் லைக் பியாண்ட் அஸ்ன்னு ஆகிடுது. வரும் அது நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து சமையல் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், லைக் பேசிக்ஸ் நார்மல் குக்கிங் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குதா, வி ஹேவ் ஸோ மச் டு லேர்ன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு பேஷன் வந்துச்சு. இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் எனக்கு அதான் மெயினாக நான் என்னோட எடுத்துகிட்டு போனேன் வீட்டுக்கு. சந்தானம் மங்களும் நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹீ இஸ் அ வெரி ஃபனி பர்சன் டு ஒர்க் வித், very spontaneous, and Sarvasundaram, since I didn't know language, I didn't know Tamil, so I used to find it really difficult to work with him because he is so like precise about his line, and he'll be like giving surprises in the shot which nobody would know, but he would keep you a little prepared, saying that I might say something like this, or I might do something in the take which should not, like, you know, put surprise on your face. It's in the take. So everybody used to keep me prepared. Difficult part was I used to get prepared with my lines. I used to come on the set. And then Santanam sir used to come. He used to read the scene. He used to be like, director sir, can we just do something like this, like that? And he used to improvise. You know that spice, that element of the Santanam, like why he is Santanam. It is the reason that he adds this spice to every scene. So he's been adding up all those improvisations and I'm like, what about my lines? Those are changed. And I'm like, what? So it was a
like I became confident but after that, because every time it used to be like new bombs are coming on me and I have to just hold it, not allow them to burst it like that. So I had fun working with them. Food பத்தி நிறைய அந்த படத்துல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட், ஃபுட் பண்ணுறது மட்டும் இல்லை அது சாப்பிட்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றாங்களே, ஸோ அதெல்லாம் இருக்கு அந்த படத்துல? ஃபுட் ரிலேட்டட் மெசேஜஸ் நிறைய இருக்கு மூவியில். ஏன்னா சாங்ஸில் ஃபுட்டை பற்றி பேசியிருக்காங்க. சந்தனம் சாரோட கேரக்டர் வந்து ஒரு காலேஜ் டீனேஜர்லேருந்து ஒரு ஃபன் கேரக்டர்லேருந்து அவர் எப்படி ஒரு ஹோட்டல் மேன்குள்ளே வராரு, திடீர்னு அது எப்படி ஒரு சீரியஸ் நோட்டில் போகுது, அதோட இன்டெப்த் மீனிங் எப்படி போய் கற்றுக்கிறாரு. ஸோ அதில் தான் ஒரு ஒரு இதில் அது ஸ்கேலிங் ஆகும். ஸோ அதில் ரெண்டு சாங்ஸ், அந்த ஒரு சாங்கில் ராதாரி சார் நடந்திருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபன் சீன்னா அவர் நான் அது வரைக்கும் அவர் வந்து வில்லனாக தான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், பட் ராதாரி சார் இஸ் அல்டிமேட் ஃபன். ஸோ அவர் இஸ் அ வெட்ரன், ஸோ அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ இவங்களுக்கு ஒரு ஷார்ட் இருக்குன்னா அவர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சூப்பர். அப்போ கண்டிப்பாக நிறைய விஷயம் எதிர்பார்க்கலாம். ஒரு கண்டிப்பாக எல்லாருமே ஃபுட்டை ஃபுட்டியாக யாரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இல்லையா? படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சாங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சாங்ஸ் ஆர் யூனிக்னு சொல்லலாம், பிகாஸ் அந்த மாதிரி மியூசிக் அந்த ரிதம் கூட சில ஃபேன்ஸ் வந்து ஏற்கனவே கேட்டுக்கணும்னு சொன்னால் கூட அதோட லிரிக்ஸ் பை விவேக் அண்ட் முத்தமிழ்லாம் இது கேட்டதில்லை. இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் ஒரிஜினல். ஏன்னா அந்த மீனிங் வந்து இந்த மூவிக்கு தகுந்தாப்பில் எக்ஸாக்டாக ஒரு மேட்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அந்த சீன்ஸுக்கும் அந்த கேரக்டர்ஸோட இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸுக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம எழுதிக்கிறாங்க. வேறு இட் இஸ் நாட் அ ஜென்ரல் சாங் ஒரு ஜென்ரல் லிரிக்ஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட மீனிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் வந்து உணவே மருந்து. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த பாட்டு, பிகாஸ் அதோட பாரம்பரிய வேல்யூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஏன் நம்ம இது பண்ணியிருக்கிறோம், ஏன் நம்ம இப்படி பண்ணணும், ஏன் இப்போ நம்ம அதை மாற்ற வேண்டாம் மாற்றக்கூடாது காரணமே இல்லை டு சேஞ்ச். பிகாஸ் அவ்வளோ ஹெல்த் அதில் கிடைக்கும் போது ஏன் நம்மளுக்கு ஒரு கிளாமரஸாக வெஸ்டர்ன் வெர்ஷனில் ஏன் நம்ம போனோம்? ஏன்னா அவர் ஓன் தேசி அண்ட் தமிழ்நாடு பாரம்பரிய இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த அந்த மியூசிக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அர்த்தத்தோடு கொடுத்துக்கிறேன். அந்த மியூசிக்னு சொல்கிறப்ப நாமளை சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக் வந்து கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து அந்த ரஸ்டிக்கும் இருக்கும், ஒரு காலேஜோட பெப்பி நம்பரும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூவி வந்து ஒரு துபாய்க்கெலாம் போகிறப்ப அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெப்பி ரொமான் சாங் சஞ்சனான்னு ஒரு சாங் இருக்குது, அது எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தட்லாம் ஃப்ரெஷ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் இது வரைக்கும் சந்தோஷ் நாராயண் சார் எதுவும் சாங் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஹிம் அஸ் வெல். அந்த மூவியில் படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி எல்லாம் சொல்லுங்கள். பி கே வர்மா சார் இஸ் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ஃபார் சர்வசுந்தரம், பிகாஸ் அவரோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பால்கி டைரக்டர் ஜி இஸ் ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து என்ன மாதிரி சிங்க் இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் கண்ணில் பார்த்தே தே கேன் ஃபிகர் அவுட் வாட் டு டூ. தே டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் டு ஈச் அதர் நிறையா இது நீட் பண்ண இது பண்ண டீட்டெயில்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லை. இது வேணும் பிகேன்னு நம்ம டைரக்டர் ஜி சொல்லும் போது அவர் கரெக்டாக தகுந்தாப்பிலே அந்த இமோஷனை கண்டுபிடிச்சி இந்த விஷுவலில் காமிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி சிங்க் இருக்கும்போது தட் இஸ் வெரி ரேர் இண்டஸ்ட்ரியில். அது நிறைய பேர் இந்த சிங்க் வர சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டருக்கு இங்கே பி கே வர்மாசன் பால்கி சாருக்கு பர்ஃபெக்ட் சிங்க். ஸோ படமும் அது அந்த விஷுவல் அந்த ஃப்ளேவர் அந்த பியூட்டி எல்லாமே அந்த டிஸ்பிளே ஆகுது பிகாஸ் ஆஃப் தட். யா, ஈவன் வித் அஸ் லைக் பீங் நியூ பீஸ் யூஸ் டு கைட் அஸ், யூ நோ, யூ கேன் பி இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆங்கிள், திஸ் ஆங்கிள் லுக்ஸ் நைஸ் in on camera, so it's to really help us with taking the cinematographer nammala vandu solraru guidance kudukuraru. So it is really helpful to even have that rapport with a DOP and actor, because it is helpful, right? He is the one who is going to capture you perfectly in the frame, so we need to have that rapport, and he did his job fantastically. Thank you so much sir. And finally solunga sir, indha padathula vandu நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற வந்து நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி ஃபுட் சம்மந்தமாக நிறையா சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்களே, அதுவே நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது, பட் வியூவர்ஸ்க்கு நீங்கள் மூணு பேரும் ஸ்பெஷலாக அந்த படத்தில் என்ன விஷயம் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறீங்க ஆஸ் ஆர்டிஸ்டாக? இட்ஸ் மோர் அபவுட் லைக் வாட் இஸ் லைஃப் அபவுட், நாட் ஜஸ்ட் ஃபுட், பட் வாட் ஃபுட் கேன் யூ நோ, வென் எவர் யூ சீ ஃபுட், ஃபர்ஸ்ட் யூ ஈட் வித் யுவர் ஐஸ், திஸ் இஸ் வாட் வி ஆல்வேஸ் சே, ஃபர்ஸ்ட் யூ சீ, யூ ஈட் வித் யுவர் ஐஸ், தென் யூ ஸ்மெல், அண்ட் தென் இஸ் வேர் யூ டேக் அ மசில், ரைட்? தேர் இஸ் அ ஹோல் ப்ரொசீஜர், த ஹோல் சயின்டிஃபிக் ஐடியா பிஹைண்ட் ஃபுட் அண்ட் எஸ்பெஷலி இண்டியன் ஃபுட் டு பி ரியலி ஆனஸ்ட். இட்ஸ் லைக் ஐ வுட் சே இஃப் யூ ஹாவ் டு அச்சீவ் எனி திங் இன் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு பி ஃபோக்கஸ்ட், மேட் பி ஃபுட் ஆர் மேட் பி எனி அதர் டாபிக். So it is more to it, not just food or comedy or just entertainment. There is message in the movie. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் டேரக்டர் ஆனந்த் பால்கி வந்து அவர் மணியர் சார்கிட்டையும் கே எஸ் ரவிக்கு மட்டும் வேலை செஞ்சுருக்காரு. ஸ்டைல் பார்க்கலாம், ஸ்பீடு பார்க்கலாம்,
படம் நல்ல காமெடி படம், சந்தானம் சார் இருக்கிறாரு, ப்ரோ இருக்கிறாரு, காமெடிக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஸ்விஃப்ட் மூவி, ரெண்டு ஹவரில் சும்மா நச்சுன்னு இருக்கும், போயிட்டு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்ம விஷுவல்ஸ், அமேசிங் மெசேஜ். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெசேஜ் ஃபார் 2020 சொல்லலாம். இன்னும் ஒரு எவ்வளோ வருஷம் இந்த மெசேஜ் தூக்கிட்டு போகும் கூட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி கான்செப்ட், சப்ஜெக்ட், கேரக்டர்ஸ், அது இந்த படம் வந்து ஒரு இந்த ஸ்கிரிப்டிங்கே ஒரு யூனிக்காக இருந்துச்சு, கேரக்டரைசேஷன் அதுக்கு மேலே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் மூவிஸ் மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம பால்கி சார் கூட சொல்லியிருப்பார், இந்த இஸ் அ வெரி ஃபஸ்ட் டைம் ஆஃப் வே ஆஃப் டேக்கிங் இந்த மாதிரி ஒரு மூவி இந்தியாலேயே, நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, ஓர் இந்த சவுத், ஃபுல் இந்தியாவிலேயே இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ஆஃப் டேக்கிங். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணோம் அந்த படம். ஸோ அதை வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுவாங்க, பிகாஸ் வி செட் தட் ஸ்டாண்டர்ட், தமிழ் மூவிஸ் செட் அட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்குது. நல்ல நண்பன்க, நல்ல சமையல், இது ரெண்டு இருந்தாலே நல்லா சாதிக்கலாம். இல்லைனா கூட நிற்காதே பாட்டை சொல்கிற மாதிரி நீயே உனக்கு போதும், அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான, எப்படி வேணாலும் யூ கேன் பி விக்டோரியஸ் லைஃப்பில், அந்த மாதிரி கரெக்டான ஒரு இது இருந்துச்சுன்னா உங்கள் சர்க்கிளில். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிள் டைமை இன்றைக்கி எங்கள் கூட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இந்த படம் கண்டிப்பாக 100 நாளுக்கு மேலே தொடர்ந்து ஓடணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஷோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.